தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸில் ஒரு யூனிக்கான ஸ்டைல் வச்சிருக்கக்கூடியவர் தான் வெங்கட் பிரபு. ஸோ அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஜானர்ஸில் இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா பசங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் அந்த படமே இருக்கும். அந்த அளவுக்கு ஜாலியாகவும் அந்தளவுக்கு ஃபன்னாகவும் சூப்பராகவும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவருடைய கெரியரில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தன். மங்காத்தாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடு அப்படின்ற மாதிரி பல படங்கள் அவருடைய வெற்றி படங்களாக இருந்தாலும் ஆனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் மங்காத்தா அப்படின்னு தான் சொல்லுங்க. அதை தொடர்ந்து இப்போது நம்மளுடைய வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா மாநாடு சக்ஸஸ் முடிஞ்ச உடனே யாருக்குமே சொல்லாமல் சஸ்பென்ஸாக ஒரு டக்குனு ஒரு படம் இறக்கி விட்டார் மன்மதில் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வெங்கட் பிரபு வேறு என்ன படம் தான் பண்ண போகிறாரு, யார் வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்தது. ஆல்ரெடி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி வெங்கட் பிரபு தெலுங்கு படம்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்கட் பிரபு ஆக்டர் நாக சைத்தன்யா இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுவும் ரெண்டு லாங்குவேஜில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலாகவே கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே அவருக்கு விஷஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாக சைத்தன்யா பார்த்தீங்கன்னா இப்போ சரியான ஃபார்மில் இருக்காரு, பேக் டு பேக் ஹிட்ஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய கரியரில் இப்போ படங்கள் வச்சிருக்காரு. அவருடைய ரீசன்ட் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜிலி ஹிட்டு, வெங்கி மாமா ஹிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி ஹிட்டு, இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய பங்கார் ராஜு அந்த படமும் பயங்கர ஹிட். இப்படி ஹிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம நாக சைத்தன்யா அடுத்ததாக பண்ணிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுடைய வெங்கட் பிரபுவோட சேர்ந்து இந்த படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு காம்போ வந்து இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போ. ஸோ இந்த ஒரு காம்போ வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.